வணக்கம். நம்ம தலை அஜித் நடிச்சிருக்கிற வலிமை படத்தை 4 மணிக்கு ஷோ காட்சி பார்த்துட்டு வந்து சுட சுட அந்த ரிவ்யூ பேசிக்கிட்டு இருக்கோம். 3 வருஷம் பெரிய இடைவேளைக்கு அப்புறம் தியேட்டரில் வந்து அஜித் ரசிகர்களுடைய மாஸ் கொண்டாட்டத்தில் இந்த படம் அப்படியே நிரம்பி வழிஞ்சிக்கிட்டு இருந்தது. சரி, படத்தோடைய கதைக்குள்ளே போகாமல் படத்தோடைய ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏசிபி அர்ஜுன் மதுரையிலேருந்து சென்னைக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிறாரு. சென்னைக்கு ஏன் வராரு இவர் அப்படின்னா, இங்கே வந்து திருட்டு கொள்ளை பெரிய அட்டூழியம் பண்ணியிருக்கிற ஒரு கும்பலை இவர் தான் கண்டுபிடிக்கிறதுக்கு வராரு. அப்படி அந்த கொள்ளை கும்பலை கண்டுபிடிக்கிற நேரத்தில் என்னென்ன பிரச்சனைகளை சந்திக்கிறாரு, அவருடைய ஃபேமிலி எந்த விதத்தில் அது பாதிக்குது அப்படின்னு தான் இதனுடைய கதை. மற்ற பிரகாரம் பார்த்திங்கன்னா, படம் முழுக்க ஆக்ஷன் 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 ஆக்ஷன்னு ஆக்ஷன் நிரம்பி வழியுது. H.Vinoth இயக்கியிருக்கார் இந்த படத்தை. அது வந்து சதுரங்க வேட்டை அப்படின்ற ஒரு முதல் படத்துலேயே வந்து நம்மளை வந்து கவனிக்கத்தக்க வச்ச ஒரு இயக்குனர் அவர். அடுத்து பார்த்திங்கன்னா, தீரன் அதிகாரம் 1 வந்து படம் ஆரம்பித்ததுலேருந்து முடிகிற வரைக்கும் ஒரு பெரிய டெம்போவை க்ரியேட் பண்ணி ரசிகர்கள் வந்து அந்த படத்துக்குள்ளே கொண்டு போன ஒரு சிறந்த டைரக்டர். அவரை வந்து அஜித் தேர்வு பண்ணி இந்த படத்தை பண்ணியிருக்காரு. இது வந்து ஒரு டைரக்டருக்கான படமாகவும் அஜித்துக்கான படமாகவும் தெரியுது. இது தலை அஜித்துக்கான படமாகவும். என்னென்னா, படம் முழுக்க பார்த்திங்கன்னா ஆக்ஷன் பிளாக்கில் பார்த்திங்கன்னா பைக்கு, அதாவது வந்து அஜித்துனாலே பைக்கை வந்து பிரிக்கவே முடியாது. பைக்கு பஸ்ஸு எல்லாமே ஓட்டுறாரு, ரியலாகவே ஓட்டுறாரு. அப்படி ஒரு ஆக்ஷன் பிளாக்கை வந்து படம் முழுக்க H.Vinoth வந்து பண்ணியிருக்காரு. இந்த படத்தை பார்க்கும்போது என்னென்னா, தீரனுடைய 2.0 கூட இது இருக்குமோ அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் வந்து படம் முழுக்க கொண்டு போயிட்டுருக்கு. படத்தை பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க நிறைஞ்சிருக்கிறது அஜித் அப்படின்போது ரசிகர் பூரா வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பைக் காட்சியில் பார்த்திங்கன்னா நம்ம முன்வரிசையில் இருக்கிற ஒரு அஜித் வந்து அஜித் ரசிகர் வந்து தென்னிந்தியாவினுடைய டாம் குரூஸ் அப்படின்னு சத்தம் போடுற அளவுக்கு படம் முழுக்க, அதாவது வந்து அதகலம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இதே தாண்டிய கதை அப்படின்போது மணி வந்து ஒரு 3 மணி நேரமாக அந்த படம் ஓடிக்கிட்டு இருக்கு. ஓடும்போது அங்கங்கே சில சின்ன சின்ன ஒரு சோர்வாக இருந்தாலும் படத்தை வந்து ஆக்ஷன் மூலிமா வந்து திலீப் சுப்ராயன் வந்து பிரமாதமாக வந்து இந்த ஸ்டண்ட்டெலாம் வந்து வடிவமைச்சிருக்காரு. அதில் வந்து படம் அப்படியே மூவ் ஆகிக்கிட்டே இருக்குது. இதே இந்த வரி பார்த்திங்கன்னா வந்து படத்தில் வந்து ஹ்யூமா குரோஷி அவங்களுக்கான கேரக்டரை டைரக்ட் வந்து பிரமாதமாக பண்ணியிருக்காரு. அப்புறம் தெலுங்கில் ஹீரோவாக அங்கே வந்து ஒரு 4-5 படங்களில் ஒரு 2 படம் ஹிட்டாக பண்ணியிருக்கிற கார்த்திகேயா, அவர் வந்து அஜித்துடைய நான் வந்து ஒரு தீவிர ரசிகன், அவருக்காக தான் இந்த படத்தையே நான் பண்ணுறேன், அவரோட ஃபேன், அவர் கூப்பிடுவாங்கன்னு நான் பார்த்துருந்து பண்ணியிருக்கிறேன் அப்படின்றப்பில் வில்லனாக வந்து உண்மையிலே மிரட்டியிருக்காருங்க. ஏன்னா வந்து எனக்கு ஏறக்குறைய அவர் பார்க்கும்போது அந்த பாடி லாங்குவேஜ், அந்த அவருடைய அந்த தோற்றம், அந்த இது அவர் பேசுகிற விதம், அதெல்லாம் பார்க்கும்போது இவர் வந்து தமிழில் வந்து எதிர்காலத்தில் ஒரு சிறந்த வில்லனாக வரக்கூடிய அத்தனை வாய்ப்பு இருக்குது. இன்னும் பல இடங்களில் வந்து ரகுவரனை ஞாபகப்படுத்துகிறாரு. இது தவிர பார்த்திங்கன்னா படம் என்னென்னு பார்த்திங்கன்னா, இது ஒன் மேன் ஷோவாக வந்து இந்த படத்தை முழுக்கவே வந்து அஜித் தான் தாங்கி பிடிக்கிறாரு. இது பாசிட்டிவ் அப்படின்போது இது வந்து தலை அஜித்துக்கான படமாக தான் ஓடிக்கிட்டே இருக்குது. சில இடங்கள் நெகட்டிவ் அப்படின்னு பார்க்க போகிறோன்னா என்ன ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, சில இடங்களில் பார்த்திங்கன்னா அஜித் வந்து ரொம்ப ஹேண்ட்ஸமாக ஒல்லியாக தெரிகிறாரு. டக்குன்னு சில இடங்களில் பார்த்தா ரொம்ப குண்டாக தெரிகிறாரு. மற்றபடி பார்த்திங்கன்னா அம்மா சென்டிமெண்ட்டு, ஃபேமிலி சென்டிமெண்ட்டு, இதையெல்லாம் இடையில் பண்ணியிருக்காப்புல. ஒரு டைரக்டராக நீங்கள் பார்க்கும்போது H.Vinoth்கிட்ட ஒரு பெரிய எதிர்பார்ப்பில், அதாவது அஜித் ரசிகர் அல்லாத ஒரு டைரக்டர் மூவி பார்க்க வந்தவங்கலாம் வந்து கொஞ்ச நேரத்தில் வந்து சோர்வாயிடுறாங்க. ஏன்னா வந்து H.Vinoth-ஓடைய முன் படங்கள் சதுரங்க வேட்டையாகட்டும் தீரன் அதிகாரம் ஒன்றாகட்டும், அதை வந்து ஒரு ஸ்க்ரீன் ப்ளே வந்து பார்த்திங்கன்னா பக்கா ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி சீன் பை சீன் நகர்த்திக்கிட்டே போவார். இதில் வந்து ஒரு மாஸ் ஹீரோ பண்ணும்போது சில காம்ப்ரமைஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படின் போதும், ஆனால் வந்து டைரக்டருக்கான டச்சு வந்து இருக்கணும். அவர் வந்து ஃபுல்லாக கவனம் முழுக்கவே வந்து அஜித் மேலே ஃபோக்கஸ் பண்ணியிருக்கிறதுனால இது முழுக்க அவருக்கான படமாகவே இப்போ நோக்கி போயிட்டுருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நிரோஷா கேமராமேன், அதாவது வந்து படத்தை ஒரு பைக்கு ரேஸ் இருக்குது, கிட்டத்தட்ட அது போது போய்கிட்டே இருக்குது. அதை தான் கேமராவில் வந்து மிக பிரமாதமாக பண்ணியிருக்காரு நிரோஷா. அவர் வந்து கண்டிப்பாக பாராட்டணும். அவர் வந்து இந்தியாவினுடைய மிகச்சிறந்த ஒளிப்பதிவாளர் அப்படின்னு இந்த படம் வந்து நிரூபிச்சிடும்.
இதையும் தாண்டி படத்தில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன குறைகள் இருக்குது, அதெல்லாம் கூட இது பண்ணிடலாம். படத்தில் வந்து யுவன் சங்கர் ராஜா, அதாவது வந்து மற்ற படங்களுக்கே ஒரு பிஜிஎம்மில் வந்து வேறு மாதிரி பண்ணிவிடுவார். இதில் பார்த்தீங்கன்னா வந்து 10 நிமிஷத்துக்கு ஒரு முறை, அடுத்த கால் மணி நேரத்துக்கு ஒரு முறை பிஜிஎம்மாக போட்டு தாக்குறாரு. ரீரெக்கார்டிங் ஆர்ஆர் வந்து பிரமாதமாக இருக்குது. என்ன இந்த படத்தில் ஓவரால் மெசேஜ் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா வந்து, பிள்ளைகளை வந்து உங்களுடைய கண்காணிப்பில் நீங்கள் வளருங்க, அவங்கள வந்து உங்கள் பார்வையிலே இருங்க, அவங்களுக்கு என்ன தேவைன்னு அவங்கக்கிட்ட மனவிட்டு பேசுங்க, அவங்க வந்து வேறொரு தவறான வழிக்கு போகாமல் பார்த்துக்குங்க, பைக் ஓட்டுற இளைஞர்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து மெசேஜில் சொல்லியிருக்காங்க. உண்மையிலே அருமையான மெசேஜ் இது. இந்த மெசேஜ் தான் வந்து அஜித் வந்து அதிகமாக, ஏன்னா அவருடைய படங்களில் பார்த்திங்கன்னா நிறைய மெசேஜ் சொல்லிக்கிட்டே இருப்பார். ஏன்னா வந்து அது அதே போல் இந்த படத்தில் வந்து நிறைய மெசேஜ் வந்து சொல்கிறாங்க. அது வந்து குறிப்பாக இந்த இளைஞர்களுக்கான மெசேஜ் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. ஓவரால் படத்தை பார்க்கும்போது என்னென்னா, அஜித் ரசிகர்களுக்கு வந்து ஒரு கொண்டாட்டமான படமாக தான் இருக்கும். சாதாரண ஒரு ஆடியன்ஸுக்கு பார்த்திங்கன்னா ஒரு முறை இந்த படத்தை பார்த்தா கொஞ்சம் புரியாது, இன்னொரு முறை பார்க்கலாம். ஆனாலும் வந்து ஒரு முழுமையான அஜித் படமா அப்படின்ட்டு கொஞ்சம் ஒரு வந்து ஒரு சின்ன வருத்தத்தை தருது. அதை மீறியும் வந்து பார்த்திங்கன்னா தியேட்டர் முழுக்க, ஏன்னா வந்து இன்றைக்கி வந்து ரசிகர்களுக்கான காட்சி அப்படின் போது தியேட்டரை அதகலம் பண்ணிடுறாங்க. ஓப்பனிங்லேருந்து இது வரைக்கும் வலிமை, அதிகமான வலியை தரல, இனிமையாகவும் இருக்குது. நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.